நான் குழந்தை பிறந்த உடனேயே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு குழந்தைக்கு பிரச்சனை இருக்கு. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை. அதாவது ஒரு கண்டெஸ்டண்டா வேண்டாம், ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மரா ஒரு பாடல் கொடுத்தா கூட இவங்களுக்கு உண்மையாவே சொல்றேன். நாங்கள் என்ன பாடுறோங்கிறத பார்த்து வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா, ஏன்னா அது ஒன்று தான் அவளுக்கு வருது. நல்ல மனநிலை இருக்கிற நாம இவங்களை புரிஞ்சுக்கலன்னா இவங்க எப்படி நம்மளை புரிஞ்சுப்பாங்க? களி மாறலாம் கொடி ஒன்றுதான், திசை மாறலாம் மொழி ஒன்றுதான், இசை மாறலாம் பொருள் ஒன்றுதான். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்காட்டியம் டிக்கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இசை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச விஷயம். இன்றைக்கி பாமர மக்கள்லேருந்து பார்வையற்றவர்கள் வரைக்கும் இன்றைக்கி இசையில் பல்வேறு சாதனைகள் புரிஞ்சுட்டு வராங்க. அப்படி ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து இன்றைக்கி இசைத்துறையில் பல்வேறு சாதனைகளை படிச்சுட்டு வர பின்னணி பாடகி கண்ணம்மா ஜோதியையும் அவங்களுக்கு கண்ணாக இருந்து வழிநடத்திட்டு வர அவங்களோட தாயார் கலைச்செல்வி அவர்களையும் தான் இன்றைக்கி நம்ம ஜீரோ டு ஹீரோ நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். ஜோதி வெளியில் பார்க்குறப்ப பார்வையற்றவராக மட்டும்தான் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் எங்களோட பார்வைகளில் அவங்களுக்கு அதை தாண்டி சில பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்க சந்திச்சுட்டு வராங்க? அதாவது ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சின்னு கவிஞர் அன்னைக்கு பாடின மாதிரி, பார்வையில் குமரியாகவும் பழக்கத்தில் குழந்தையாகவும் இருக்கிற ரெண்டும் கலந்த கலவை. அதனால் என்னென்னா 22 வயசு, அந்த 22 வயதுக்கான மனமுதிர்ச்சி, மனப்பக்குவம், புரிந்து கொள்ளும் ஆற்றல், இது எல்லாமே ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 10 வயதுக்கு கீழே தான் சொல்கிறாங்க. சிலதில் அது ஒரு 10-12 வயதுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு அசஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் தன்னையும் தனக்கான வளர்ச்சி மற்ற விஷயங்களையும் தானே பார்த்துக்க முடியாத ஒரு சிக்கல் உள்ள ஒரு குழந்தை தான். எதுக்காக இந்த கேள்வி கேட்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், நிறைய பார்வையற்றவர்கள் இந்த மாதிரி துறையில் பல்வேறு சாதனைகள் படைச்சிட்டு வராங்க. ஆனால் பார்வை குறை தாண்டி இன்னும் இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் வச்சுக்கிட்டு இந்த இவ்வளோ பெரிய சாதனைகளை படைச்சிட்டு வர்றது மக்கள் எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வியை நான் முதல்ல உங்கள்கிட்ட ஆரம்பித்தேன். ஜோதி, இந்த இசையில் ஆர்வம் வந்தது எப்படி வந்தது உங்களுக்கு? 10 வயசில் மியூசிக் ஸ்டார்ட் பண்ணேன். 13 வந்து மியூசிக் காலேஜுக்கு போயிருந்தேன். வயலின் வந்து 9 வருஷமாக நான் வாசிக்கிறேன். நான் ஏன் எனக்கு மியூசிக் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு மியூசிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்தது. நான் வந்து இப்போ எம்ஏ மியூசிக் முடிச்சிருக்கேன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். இப்போ வந்து இண்டிபெண்ட் மியூசிஷியனாக நான் இப்போ வேலைக்கும் போயிட்டுருக்கேன், பெர்ஃபார்மராகவும் போயிட்டுருக்கேன். ஒன்றும் இல்லை, இப்போது அம்மா பாடிட்டு இருந்திருப்பாங்க, இல்லைனா பாட்டு ரெகுலராக நீங்கள் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க, இல்லைனா தாத்தா வந்து சில பாடல்கள்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம பாடல்கள் நாமளும் பாடலாமா அப்படின்னு ஆரம்பிச்சிங்களா, இல்லை வேறு யாராவது நீ பாடினா நல்லாயிருக்கும், உன்னோட குரல் நல்லாயிருக்கு, நீ பாடுமா அப்படின்னு ஏதாவது சொல்லி உங்களை என்கரேஜ் பண்ணாங்களா? எதனால் ஸ்டார்ட் பண்ணீங்க? எங்கள் தாத்தா வந்து முதல்ல எனக்கு வந்து திருக்குறள் சொல்லி கொடுத்தாரு, பராசக்தி வசனம் சொல்லி கொடுத்தாரு, அனார்கலி வசனங்கள் லைக் சிலப்பதிகாரம், அந்த மாதிரி கோவலன் கண்ணகி, மதுரை எரிச்சதுக்கு பிறகு அந்த மாதிரி கூட சொல்லி கொடுத்துருக்குறாரு. அவருக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன்னு, எங்கள் தாத்தாவுக்கு தான் மிகப்பெரிய நன்றி. அப்போ இன்றைக்கி வந்து ஜோதி இன்றைக்கி கண்ணம்மா ஜோதியாக ஆனதுக்கு காரணமும் தாத்தா தான் இல்லையா? ஆமாம் ஆமாம். அம்மாவோட பங்கை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே. நீங்கள் இன்றைக்கி ஒரு பாடகியாக, ஒரு பின்னணி பாடகியாக இன்றைக்கி வளர்ந்து வந்திருக்கீங்க இல்லையா? அதுக்கு பின்னாடி அம்மாவோட பங்கு அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எதை சொல்லுவேன்னா, எங்கள் அம்மா வந்து நிறைய இப்போ ஈவெண்ட்ஸுக்கும் கூப்பிட்டு போயிருக்காங்க, நிறைய ஹோட்டல் கச்சேரியில் வாசிச்சிருக்கேன், ஜிஆர்டி ஹோட்டலில் நவராத்திரி அன்னைக்கு 9 நாள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். எல்லாரும் சொன்னாங்க ஜோதி நல்லா பாடுறாங்களே, எப்படி டேலண்ட்டாக இருக்காளே அப்படின்னு கேட்டாங்க. ஸோ கையில் ஒரு 500 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் அப்படி கொடுத்து விட்டாங்க. இந்த ஜோதி நீ பாடினதுக்கு ஒரு காசு வச்சுக்கோ அப்படின்னாங்க. முதல்ல ஒரு பாடல் பாடி யாராவது உங்களுக்கு வந்து ஒரு அன்பளிப்பு தொகையாக கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த தொகை எவ்வளோன்னு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. எவ்வளோ? அதாவது இப்போ சில பேர் வந்து செக்காக கொடுத்துருவாங்க, அன்பளிப்புனா இப்போ ஏதாவது ஒரு கிஃப்ட்டுன்னா ஒரு ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு அவார்டு கொடுப்பாங்க, லைக் இந்த மாதிரி ஃபுட்டு அந்த மாதிரி கூட அங்கேயே கூட அது கொடுத்து விடுவாங்க, இந்த மாதிரி தான். சரி, முதல்ல நீங்கள் பாடினதுக்கு உண்டான ஒரு அன்பளிப்புன்னு வந்திருக்கும் இல்லையா, அதை பார்க்குறப்ப அதை ஃபீல் பண்ணுறப்ப நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதை ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது எனக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஜோதி நீங்கள் நல்லா பாடுறீங்க ஜோதி, எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க ஜோதி அப்படின்னா நான் பாடி காமிச்சிருப்பேன். அதனால் ஒரே கைத்தட்டல்னு அப்படியே இது பண்ணாங்க. இப்போ நீங்கள் எங்கேயாவது பாடுறப்போ கைத்தட்டல்கள்லாம் நிறைய கிடைக்குது இல்லையா? ஆமாம். அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? பாடுறப்போ நல்லா கைத்தட்டுவாங்க. இப்போ ஜோதி இருக்காங்கன்னா இப்போ நிறைய பேர் கைத்தட்டுவாங்க. திருக்குறள் இருந்தாலே அங்கே கைத்தட்டல்கள் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஆமாம். சரி, இப்போது நீங்கள் இந்த டிவி நிகழ்ச்சிகளில் இசை நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிட்டீங்க, போட்டிகள்லாம் கலந்துக்கிட்டீங்க. இப்போ அந்த போட்டிகள்லாம் கலந்துக்கல, நிறைய ஈவெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் வெளிநாடுகள் வரைக்கும் போயிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஏன் இப்போ அந்த டிவி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுல? சன் டிவியில் வந்து நாங்கள் கலந்துக்கிட்டோம். நாங்கள் 4 ரவுண்டு தான் வந்தோம். அப்புறம் ஸ்காட்லாண்டு போயிருந்தோம், மலேசியா போயிருந்தோம், அப்புறம் வந்து கோவா, டெல்லியில் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கேன், கோவாவில் பர்பிள் ஃபெஸ்ட்டில் ரீசெண்டாக போயிருந்தேன், பாம்பேயில் வந்து சண்முகானந்த ஹாலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், இந்தியா இன்க்ளூஷன் வந்து பெங்களூரில் பண்ணியிருந்தோம், அப்புறம் வந்து கேரளாவில் வந்து பினராயி விஜயன் சார்னு இருக்க நான் இது பாடினேன், வாஞ்சி சமங்கலம் பாடினேன், கழா கூட்டத்தில் அங்கே போய் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். நீங்கள் டிவி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டப்போ நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஜோதிக்கு வந்து எல்லாமே டைமுக்கு ப்ராப்பராக நடக்கணும், அப்படி இல்லைன்னா ஜோதி வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையா? உண்மைதான். என்ன காரணத்தினால, ஏன் அந்த டைமுக்கு இதெல்லாம் ஷார்ப்பாக எதுக்கு நடக்கணும்? அதாவது சன் டிவியில் வந்து அன்றைக்கி 4 மணிக்கு முடிஞ்சது விடிகாலில். நான் சொன்னேன் நான் 9:30 மணிக்கு படுக்கணும் அப்படின்னு, ட்ரெஸ்ஸு மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். நான் இல்லை இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு தான் நீ ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் இரு அப்படின்னாங்க. இல்லைங்க நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. ஸோ டிசிப்ளின் ரொம்ப முக்கியம், டைமுக்கு ப்ராப்பராக இதெல்லாம் நடக்கணும், இதுதான் ஜோதியோட ஒரு வழிமுறை இல்லையா? ஆமாம். உங்களுக்காக ஒரு பாட்டு பாடலாம். நிச்சயமாக ஒரே ஒரு பாட்டு. தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா, என் நாமம் இந்தியன் என்று என்றும் இல்லடா, தமிழா தமிழா நாளை நம் நாளே, நிறமாறலாம் குணம் ஒன்றுதான், இடம் மாறலாம் நிலம் ஒன்றுதான், மொழி மாறலாம் பொருள் ஒன்றுதான், களி மாறலாம் கொடி ஒன்றுதான், திசை மாறலாம் மொழி ஒன்றுதான், இசை மாறலாம் பொருள் ஒன்றுதான், நம் இந்தியா அது ஒன்றுதான் வா. இதுதான் நேற்றுக்கு பாடின பாட்டு. சூப்பர், அருமையா இருந்துச்சு பாடல். இந்த பாடல்களுக்கு பின்னாடி நிறைய வழிகள்லாம் இருக்கு இல்லையா? அது முதல்ல அம்மாட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். உங்களோட குடும்ப பின்னணி, ஜோதி வளர்ந்த விதம் பற்றி சொல்லுங்க. நான் குழந்தை பிறந்த உடனேயே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு குழந்தைக்கு பிரச்சனை இருக்குது, பார்வை இல்லைன்னு. உடனே இந்த குழந்தையோட மற்ற பிரச்சனைகள்லாம் தெரிய லேட் ஆகும், ஏன்னா அது வளர வளர தான் தெரியும். பிறந்த முத நாளே தெரிஞ்ச உடனே எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ரொம்ப, ஏன்னா ஒரு இன்றைக்கும் சமுதாயத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல, மாற்றுத்திறனாளியாக பிறந்துருச்சு, அதுவும் பார்வை இல்லாமன்றது வந்து மிகப்பெரிய ஒரு அதாவது உயிர் போகிற நிலை. அந்த வார்த்தையை கேட்டு வாழறாங்கன்னா அது ரொம்ப கஷ்டம்தான். அந்த மாதிரியான ஒரு மன அதிர்ச்சி அந்த முத நாள் நம்மக்கிட்ட டாக்டர் சொல்லுவாங்க, குழந்தைக்கு பார்வை கிடையாது, இது வர்றதுக்கே வாய்ப்பு இல்லைன்னும் போது மிகப்பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலிக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் என்னோடய அப்பா அம்மா அங்கே 4 பேர் தான் சேர்ந்து இருக்கிற ஒரு நிலை வந்தது. ஆனால் அவங்க 2 பேரும் எனக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்தாங்க. எங்கள் 2 பேரை ஏற்றுக்கிட்டு அது வந்து அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. அப்பா முழுமையாக ஆதரவு கொடுத்தார். ஏன்னா வாழும்பொழுது நன்மை செய், இனி குழந்தை நமக்கு வேண்டாம், நம்ம இப்போ இன்னும் 1 குழந்தை இதுக்கு பதிலான்றது வேண்டாம், உயிரோட இருக்கும். ஏன்னா பிறந்த அன்னையிலேருந்தே பலவித சவால்கள், அன்றைக்கே குழந்தை பழைக்குமான்னு தெரியல, ஆனால் பிழைக்கா இவ்வளவு பாதிப்புக்குள்ளான குழந்தையை காப்பாற்ற முயற்சி எடுத்தோம். நல்லா இருக்கிற குழந்தை இல்லை, பிறந்த அன்னைக்கே குழந்தை உயிருக்கு ஆபத்தான நிலை, ஆனால் அந்த உயிருக்கு ஆபத்தான நிலையிலையும் காப்பாற்றுவோம், பிழைக்க வைக்க முயற்சி எடுப்போம்னு எங்கள் அப்பா உதவியாக இருந்தார். அந்த அந்த ஒரு உதவி தான் இன்றைக்கி இங்கே மனுஷியாக நிற்கிறது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளுமே மரணத்தை தொட்டுட்டு தான் வாழற ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். குழந்தை இப்போ இப்படி உட்காந்துருக்கான்னா இதுக்கு பின்னாடி பலவித மலை ஆறு அப்படின்னு பலதை கடந்து தான் வந்து நிற்கிறோம். ஒரு நாளும் குழந்தை இருக்குன்னே சொல்ல முடியாது. வெரி அவங்க எழுதியே கொடுத்துட்டாங்க, வெரி அன்ஹாப்பி சைல்டு அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் சைல்டை பார்த்ததே இல்லைன்ற ஒரு மாதிரி அவங்க ரிப்போர்ட்டில் எழுதி கொடுத்துட்டாங்க, அந்த மனம் சார்ந்து அவங்க அசஸ் பண்ணுற ஹாஸ்பிட்டலில். ஆனால் அந்த மாதிரி இடத்துலேருந்து இன்றைக்கி குழந்தை ஒருத்தர்கிட்ட புரியுதோ இல்லையோ, அவளுக்கு நீங்கள் கேட்ட 100 கொஷினும் புரிய போகிறதில்ல, ஆனால் முயற்சி எடுத்து சொல்கிறா இல்லைங்களா. அதுதான் நாம் என்ன சொல்கிறோம், இந்த உலகம் ஜெயிக்கிறவங்களுக்காக கட்டமைச்சிட்டோம். 100 மார்க் வாங்கினா தான் இங்கே வாழ முடியும்னா 1 மார்க் வாங்குறவங்கெல்லாம் எங்கே போவாங்க இல்லைங்களா. யானைகள் தான் வாழணும்னா அந்த கண்ணுக்கு தெரியாத எறும்புகளும் இங்கே இருந்து தானே ஆகணும். அது அதோடைய காலம் வரைக்கும் இங்கே இருக்கணும்ல. அப்போ அதோட காலம் வரைக்கும் இருக்கணும்னா இந்த சமுதாயம் அவர்களை புரிந்து அரவணைக்கணும். ஒரு ரோடே சமமாக இல்லைன்னா நம்மளால் நடக்க முடியுதுங்களா. மேடும் பள்ளமுமாக இருக்கிற ரோடில் பயணிக்க முடியல. ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த இடத்துல இந்த குழந்தைகளோட நிலை எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் இல்லைங்களா. நல்ல பல சவால்களை கடந்து எனக்கு என்னென்னா இருக்கிற வரைக்கும் அவன் சந்தோஷமாகிட்டோம். ஏன்னா எது இருந்தாலும் நல்லா இருக்கிறவங்க கையிலேருந்தே பிடுங்கப்படுகிறது, பறிக்கப்படுகிறது. இவங்க கையில் என்ன இருக்குதுன்னு அதுக்கு வேல்யூ தெரியாது. ஈஸியாக அவங்க கையிலேருந்து எதையும் பறிக்கக்கூடிய ஒரு சூழல்னால இவங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழட்டும். அட்லீஸ்ட் இந்த இசை வந்தது, நான் இசை வரும்னெல்லாம் நான் அதாவது கனவு காண்றதுக்குங்க கை கால் இல்லை உடல்நிலை மனநிலை எல்லாம் நல்லா இருக்கிறவங்க கனவு காண முடியும். மனநிலையும் சரியில்லை உடல்நிலையும் சரியில்லைன்னா அவங்க என்னத்தை கனவு காண முடியும் இல்லையா. அதனால் அந்த நிமிஷம் ஏதாவது ஒன்று ஆற்றுப்படுத்தணும்னு நினச்ச ஒரு விஷயம் அது இன்றைக்கி வந்து பயனளிச்சிருக்குன்னு சொல்லலாம். அது ஒரு உருவமாக ஷேப்புக்கு வந்து இன்றைக்கி அது ஒரு கனி கொடுக்குற நிலைக்கு வந்திருக்கு. இல்லை, இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு குழந்தையை இவ்வளவு அழகாக இவ்வளோ ட்ரெயின் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்குதே மிகப்பெரிய விஷயம். ஏன்னா பணத்தை பணம்னு பார்க்கல நாங்கள். அஃப்கோர்ஸ் இப்போ ஒருத்திங்கிறதுனால எந்த முயற்சியும் எடுத்தோம். ஏன்னா சுமை வந்து 1ஆ இருந்தால் தூக்கிட முடியும், 2ஆ இருந்தால் ஒரு ஆள் நடக்கக்கூட முடியாது இல்லை, தடுமாறிட்டுனா. அது ஒரு சுமையாக இருந்ததுனால நாங்கள் எல்லாரும் இவளையே கான்சென்ட்ரேட் பண்ணோம். அந்த அத்தனை பேரும் எனக்கு உதவினாங்க. என்னோடய அப்பா அம்மா வேறு எந்த வேலையும் பார்க்காத. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பெண்ணுக்குரிய ஒரு இதுவாகவே நான் அம்மாக்குரிய நானே கிட்டத்தட்ட அவளாட்டம் தான் ஆகிட்டேன். எனக்கு எதுவுமே நான் சீரியஸாக இப்போ எனக்கு வாழ்க்கையில் எதை இழக்கக்கூடாதோ அதையே இழந்தோம். ஒரு மனிதன் பார்வை இல்லாமல் வாழ்கிறது எப்படி, அதில் பார்வையில் புரிதல் இல்லாமல் வாழ்கிறது எப்படி. அந்த 22 வருஷம் வாழ்ந்ததுனால இப்போ யாராவது ஏதாவது பேசினா கூட சிரிச்சுக்கிட்டே கடந்து அந்த நகைச்சுவை உணர்வு எனக்கு நிறைய நானே சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா எவ்வளோதான் நான் அழறது இல்லைங்களா, எவ்வளோதான் மற்றவங்க என்னை பற்றி கேலி பேசுகிறாங்க. ஒரு தனிப்பெற்றோராக இருக்கனால குழந்தையோட சவால்களை கிண்டல் அடித்து பேசுகிறவங்க இருப்பாங்க. அதனால் நானே என்னை நகைச்சுவையாக மாற்றிக்கிட்டேன். இல்லை, இந்த மனநிலை எங்களால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா நம்ம இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதுலேயே வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. ரொம்ப கஷ்டமான விஷயங்களை கூட பயங்கர ஸ்போர்ட்டிவாகவும் இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு 0.1% வந்துச்சுன்னா கூட நான்லாம் கலங்கிடுவேன். அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அதை தாண்டி நீங்கள் வந்து நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம சமுதாயத்துல ஒரு பெண் தனியா இருக்கானாலே ஏகப்பட்ட கேள்விகள். அவ ஒரு இந்த மாதிரி ஒரு சிறப்பு குழந்தைய கூட்டிட்டு போறான்னு போது பாக்குற பார்வைகள் இருக்கு பாருங்க. என்ன வேலை பண்ணுவாங்க இவங்க, இவங்க எப்படி பொழைப்பாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை பற்றி அவங்களுக்கு ஒரு 10,000 கேள்விகள் இருக்கும். நமக்கு இருக்கோ இல்லையோ. அந்த மாதிரி ஒரு உலகத்துல வாழ்றதுனால நான் கிட்டத்தட்ட அவளாட்டமே ஆயிட்டேன். ஏன்னா அது என்னை இன்னும் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன்னா இன்னும் நான் ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும். நான் யோசிக்காம இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இல்லைங்களா. ஏன்னா என்னால் எதையும் நானாக மாற்றுவதுக்கு வழியே இல்லை. இதெல்லாம் மெடிக்கல் கண்டிஷன் இல்லைங்களா. ஸோ நம்ம சந்தோஷமாக இருந்தால் அது ரெஃப்ளெக்ட் ஆகுது அவகிட்ட. ஓகே, அப்படியே இருப்போம் அப்படின்னு நான் நினச்சிக்கிறது அது என்னை நிறைய பக்குவப்படுத்திருச்சு. இப்போ நிறைய ஈவெண்ட்டுக்கெல்லாம் ஜோதி அழைச்சிட்டு போகிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து சில டிவி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டீங்க. ஆனால் அதுக்கப்புறமா அந்த டிவி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கலை. ஆனால் அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கிற ஒரு விஷயம் எங்களால் பார்க்க முடியுது. அதாவது குழந்தைங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் இப்போ நிறைய சமூக ஊடகங்கள் நிகழ்ச்சிகள் போடுறாங்க. இந்த டிவி ஷோஸில் 10 வயசுக்கு ஒரு குழந்தை பிரச்சனை, அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 22 ஆயிடுச்சு. இது நிரந்தரமான ஒரு தன்மை. இப்போ இவங்களோட பிரச்சனை மாற போகிறது இல்லைங்க. ஏன்னா 22 வயசு. அதை சொல்லி நான் என்ன வாய்ப்பு கேட்குறேன்னா, இவங்களுக்கு யாருமே வேலை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. மருந்துக்கு கூட நம்ம என்ன ஒரு ஒரு சிறு துளி அளவு கூட இந்த குழந்தைகளுக்கு உதவி செய்ய கூடாதுன்னு நினைக்கிற அந்த டிவி காரங்களை நினைக்கும்போது அங்க ஒண்ணு கலெக்டர் வேலைக்கு ஆள் எடுக்கல பல வன்முறையான விஷயங்களை பேசுறாங்க என்னென்னமோ பேசுறாங்க ஆஃப் கோர்ஸ் இவங்களுக்கு வயதுக்கு தக்கன இதனால எதிர்பாலினத்தை பத்தியோ மத்த எதுவுமே இவங்களுக்கு தெரிய போறது இல்ல இவங்களுக்கு என்ன தெரியும் பாடுனா பாடுவாங்க நீங்க எதை பேசினாலும் அது கவுண்டர் பண்ணுவாங்க ஏனா அதோட மீனிங் தெரிஞ்சாதானே எதுக்கு நிறுத்தணும் பிரேக் பிடிக்க தெரிஞ்சாதானேங்க பிரேக் பிடிப்போம் பிரேக்கே பிடிக்க தெரியாது உங்களுக்கு ஃபில்டரே இல்ல அப்படினும்போது இந்த குழந்தைகளுக்கு வாழ்வதற்காவது ஒரு வேலை கொடுக்கணும்ல நானும் வேலைக்கு போல இந்த குழந்தை தான் வேலைக்கு போகுது அப்போ நான் என்ன சொல்லி கேட்குறேன் எங்க இவளுக்கு பாடுற திறமை இருக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இந்த குழந்தையோட வாழ்வாதாரம் இங்கே ரெண்டு பேருக்கு ஒரு பெண்ணாக தானங்க கேட்குறோம் அப்பா அப்பா இருந்தால் அந்த குழந்தைக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அம்மாவா நான் அப்பாவா நான் ஆனால் நான் வந்து ஒரு பெண் குழந்தைய எங்கேயும் விட்டுட்டு நான் வேலைக்கு போக முடியாது அப்புறம் இன்னொன்று இந்த குழந்தை வளர்ந்துருச்சு 10 வயசு குழந்தைக்கு நான் ஒரு வாய்ப்பு கேட்டால் தப்புங்க 22 வயசு குழந்தைக்கு பாடும் திறமை இருக்கு படித்து அந்த பொறுமை கூட இந்த சமுதாயத்துல மக்களுக்கு உதவி செய்யற எண்ணம் இல்லைன்னா இப்ப நீங்கெல்லாம் ஒரு கலெக்டருக்கு அங்கே வேலை இல்லைல்ல அங்கே ஒரு கலெக்டரா வந்து உட்கார போறாரு எல்லாருமே அங்கே என்டர்டெயின்மெண்ட் பலவித உடை அணிந்துக்கிட்டு பலவிதமா மொழிகளை பேசிக்கிட்டு இல்லைங்களா அவங்க பேசுறதுக்கு வரைமுறையே இருக்காது பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆயிட போகுது எப்படியும் நம்ம அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுங்கிற ஒரு நல்ல நோக்கமானது தான் கேள்வியா நான் வைக்கிறேன் இல்லைங்களா பாடும் திறமையில நீங்க குறை கண்டுபிடிக்க வேண்டியதானே அது வந்து பிறவி பாதிப்பு இவங்களுக்கான பாதிப்பை நீங்க எங்க போனாலும் சரி பண்ண முடியாது அப்ப நீங்க இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய கடமை இருக்கு 10,000 பாடல்கள் பாடினவங்களுக்கு 11,000 பாடலும் பாடல் தான் வாழ்க்கையே கிடைக்காதவனுக்கு அந்த ஒரு பாடல்ங்கிறது ஒரு ஆக்சிஜன் வாழ்க்கை கிடைக்கும் இல்லை ஒருத்தனுக்கு ஆக்சிஜன் கிடைக்காதவனை காப்பாத்துற மாதிரி தான் இவங்களுக்கான நீங்க வேலை வாய்ப்பை இது ஒரு வேலை வாய்ப்பாவது அவங்களுக்கு உருவாக்கி கொடுங்கன்னு தான் இந்த சமுதாயத்துக்கு வைக்கிறேன் இப்போ எனக்கு அப்புறம் கூட வருவாங்கங்க அதனால என்ன ஆகுது அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளோ விதமான வலிகள் வரும்னு நினைச்சு பாருங்களேன் யாரும் வேலை கொடுக்க மாட்டீங்க அப்போ அவங்க என்னதான் ஆவாங்க அப்போ அது அந்த ஒரு சிந்தனை இந்த சமுதாயத்துக்கும் எல்லாருக்கும் வேணுங்கிற திறமையின் அடிப்படையில் நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்றது தான் என்னோட புரிதல் ஜோதி அம்மா வந்து இந்த கேள்வி கேட்டதில் ரொம்ப ஃபீல் ஆகிட்டாங்க அம்மாவை வந்து அந்த ஃபீல் இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம் இப்போ எங்களுக்கு எல்லாம் பிடிச்ச அந்த கண்ணம்மா பாடலை ஒரு வாட்டி பாடுங்கள கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை உன்னுடைய கோலம் காண கோயில் நீங்கும் சாமியே மண்ணளந்த பாதம் காண சோலையாகும் பூமியே பாரதி உன் சாயலை பாட்டாக மாற்றுவான் தேவதை நீதான் என வயார போற்றுவான் கண்ணம்மா கண்ணம்மா என்னம்மா வெக்கம் மெட்டி தள்ளுதம்மா கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை சூப்பர் 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 அதாவது ஒரு கண்டஸ்டண்டா வேண்டாம் ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மரா ஒரு பாடல் கொடுத்தா கூட இவங்களுக்கு உண்மையாவே சொல்றேன் இவங்களுக்கு ஒரு ரீச் கிடைச்சா யாராவது ப்ரோக்ராம் கேட்டா கூட நீங்க எந்த சேனல்ல எங்க அவங்க நீங்க எடுத்துக்கவே கூடாதுன்ற முன்னிலையில் நீங்க இருக்கீங்க நீங்களும் அந்த சேனல்காரங்க கொடுத்தாதான் நீங்க வாய்ப்பு தருவோன்றது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு நான் நீங்க வந்து இன்டர்வியூல பாஸ் பண்ணிட்டு வாங்க வேண்டியது ஆனா நீங்க இன்டர்வியூக்கே நீங்க எடுத்துக்க கூடாதுங்கிற ஒரு மனநிலை மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறது நியாயம் இல்லை இல்லைங்களா இன்னொன்று இவங்க ஒன்று 100 பாட்டையும் இவங்களே பாடுவாங்க 100 நாளும் நீ வச்சுக்கணும் ஒரு நிமிஷம் வச்சுக்கிறதுல ஒரு கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுல ஒன்றும் குறைஞ்சிடாதுங்கிறது தான் எனது புரிதல் இல்லைங்களா புரியுதுங்களா நாங்கள் ஒன்றும் 1 கோடி ரூபா கொடுன்னு கேட்க போகிறதில்ல எங்களுக்கு எங்களுக்கே டைட்டில் கொடுங்க ஒரு பாடல் கூட இவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இப்போ இந்த பொண்ணுக்கு நாங்கள் என்ன வேலை எங்கே போனாலும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க கேட்டால் மல்டிபிள் அப்படிங்கிறாங்க ஆமாம் ஏன் பிரச்சனை தான் ஆனால் இந்த சமுதாயம் என்னை எப்படி ஹானர் பண்ணியிருக்கணும் இதே வெளிநாடாக இருந்த ஒரு ஒற்றை பெற்றோர் இப்படி ஒரு குழந்தைய பல லட்சங்கள் செலவழித்து தான் இப்படி மனுஷியாக்கி வாழ வச்சுருக்கோம் இது ஒரு ரோல் மாடல் இல்லைங்களா ஒரு முன்மாதிரி தானுங்களே ஒன்றுக்கும் மேற்பட்ட நீங்கள் கணக்கெடுத்தே பாருங்களேன் இந்த மாதிரி கேட்டகிரியில் ஒரு குழந்தை கூட வெளியில் வந்திருக்காது ஜோதி மாதிரி மல்டிபிள் டிசபிலிட்டி பார்வை ஏன்னா பார்வைங்கிறது வேறங்க பார்வை இல்லாதவங்க சாதிக்கிறத பார்த்துருப்பீங்க ஜோதி கண்டிஷன்ல நீங்களே கூட கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்க. இந்த கண்டிஷன்ல இருக்கவங்க என்னோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் கூட இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கொண்டுருக்கோம். இப்போ சமுதாயம் இவங்களை வாழ வைக்கணுமா, அதனால தான் இப்போ நமக்கு என்ன தோணுது, ஓ இந்த மாதிரி குழந்தைங்களை காப்பாற்றினா இந்த சமுதாயம் வாழ வைக்காதாட்டிருக்கு. சமுதாயத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்குல்ல, அரசாங்கத்துக்கு சமுதாயத்துக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்தது தானே இது. ஸோ எந்த சூழ்நிலையிலும் இந்த குழந்தைங்களுக்கு உதவி செய்யணும்னா எங்களுக்கு அப்புறம் இவங்க எப்படி வாழுவாங்க, அது எனக்கு ஒரு கேள்வியாக வருது. உங்களுக்கு புரியுதுங்களா? எனக்கு அப்புறம் இப்போ நான் தாயாக இருக்கிறனால நான் குரல் எழுப்புறேங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க ஐயோ பேசிடாதீங்க, எங்கள் வாய்ப்பு கூடன்னு கேட்க எனக்கு வலிக்குதுங்க, வயிறு இருக்குது, சாப்பாடு வேணும்னு நான் கேட்கக்கூடாதுன்னா அப்போ எதை பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் பேச முடியாதுல்ல, ரியல் பிரச்சனையை தான் நான் சொல்கிறேன் இல்லைங்களா. இந்த மாதிரி ஒரு குழந்தைங்களை வளர்க்குறோம், இதில் நிறைய சவால்கள் இருக்குது. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம உதவியே செஞ்சிடக்கூடாது. அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் தான் நம்ம கேட்குறோம். நம்ம போய் ஒரு ஆஃபீஸில் வேலை கொடுங்கன்னு கேட்கல இல்லைங்களா. அவங்களுக்கு அது கண்டிப்பாக செய்ய முடியாது, எனக்கு புரியுது. அந்த பாடுற திறமையோ வாசிக்கிற திறமையோ இருக்குது. அந்த குருவி மாதிரி கூட நம்ம ஒரு உதவி செய்கிறது அவங்க வாழ்வாதாரத்தில் வாழ வைக்கும். அது அந்த முயற்சியை இந்த சமுதாயம் ஊடகம் புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யணுங்கிறது என்னோட பெற்றோராக, நான் ஒரு பெற்றோராக தான் கேட்குறேன். என்ன மாதிரி எத்தனை பெற்றோர் இருப்பாங்க பேசுறதுக்கே முடியாதவங்க, பிரச்சனையை நான் அதன் மூலமாக வெளிப்படுத்தினேன். ஸோ ஒரு பாடல் வாய்ப்பாக அவங்க வாழ்க்கைக்கு மேம்படுத்தும். இன்னும் நான் அவங்க ஒன்றும் கொள்ளையடிக்கிற அளவுக்கு இங்கே வேலை பண்ண போகிறது இல்லை, அவங்களுக்கு அதை புரிய போகிறதும் இல்லை. அவள் ஒரு தனி மனுஷியாக இருந்தால் அவள் எங்கேயும் போய் வேலை செஞ்சுட்டு, இப்போ பேசும்பொழுதே உங்களுக்கு என்னோட உதவி தேவைப்படுது, அவங்க வேலை செய்கிறதுக்கு வெளியில் போகிறதுக்கு எவ்வளோ உதவி தேவைப்படும். இதை இந்த சமுதாயம் புரிஞ்சுக்கணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இல்லைங்களா. வாழும் பொழுது நம்ம நன்மை செய்யணும், அதை பொறுப்பு இருக்குது. அவங்களுடைய ஒருவேளை உணவுக்காவது அவங்க சம்பாதிக்கிறதுக்கு அவங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கிறது இங்கே இந்த பொதுதளத்தில் நான் வைக்கிறேன். ஜோதி அம்மாவோட நிறைய ஆதங்கங்கள், கோபம், ஆசைகள், இது எல்லாமே ஒரு விஷயத்தில் அடங்கிடுது. என்ன அப்படின்னா அவங்களோட அந்த குரல்லையும் உங்களோட அந்த பாடல் வரிகள்லையும் உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிட்ருக்கேன். நீங்கள் பேசுகிறப்ப நார்மலாக ஒரு மழலை மொழியில் தான் பேசுகிறீங்க, ஆனால் பாட ஆரம்பித்ததுக்கப்புறமா அதில் ஒரு வசீகரம், அதில் ஒரு உயிரோட்டம் இருக்குது. அது எப்படி எடுக்கிறீங்க, அதோட ரகசியம் என்ன? சின்ன வயசில் குழந்தையில எனக்கு மழலையாக உச்சரிக்க வரல, அந்த 4 வயசில் இருந்தப்போ. அதனால் எங்கள் தாத்தா ஒரு வேர்டாக வேர்ட் பை வேர்டாக போனார். இந்த ழ ள குழலினிது யாழினிது அந்த மாதிரி. ஆனால் எனக்கு பேச்சு வராதப்போ தான் எனக்கு மழலையாக சொல்ல வரல. நிறைய டிகிரி, மாஸ்டர் டிகிரிஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நார்மலாக இருக்கிற ஒரு பர்சனாலேயே ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ண முடியல. நான் கிட்டத்தட்ட 3 வருஷமாக ட்ரை பண்ணியிருக்கேன், ஒரு டிகிரியை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஆனால் இந்த மாதிரியான பல தடைகளை தாண்டி இவ்வளோ டிகிரி கம்ப்ளீட் பண்ண, அது ஏன் எடுத்தேன்னு சொன்னால், ஏன்னா ஒரு பழக்கம் அது ரெகுலர் ஆகும் பொழுது பிஹேவியர் கட்டுப்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ மற்ற ஸ்பெஷல் நீட்ஸை விடவே நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஏன்னா அந்த பயிற்சி இடைவிடாமல் ஒரு வேலையை செய்ய வைக்கிறது, அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறதுல ஆள் இப்போ ஒரு உட்காந்து ஓரளவுக்கு அந்த கேள்வி பதிலை புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிட்டு பதில் சொல்கிறது. இசை சார்ந்து அவளுக்கு பிரச்சனையே இல்லை என்ன. ஆமாம், காலேஜில் 14 பாடம் மாஸ்டர்ஸில் அவள் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு. அந்த ப்ரொஃபஸர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, எப்படியோ அது அவளுக்கு புரியுது, அவளுக்கு ஸ்பெக்ட்ரம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அவளுக்கு ஏதோ சில சவால் இருக்குன்னு முதல்ல அவங்களுக்கு புரியல, ஏன்னா இவ்வளோ நல்லா பாடுறாளேன்னு நினச்சாங்க. அப்புறம் தான் கேள்வி, அந்த தியரி பேப்பர்ஸ்லாம் வரும்பொழுது, ஏன்னா நான் தான் ஷேடோ பண்ணி நான் பக்கத்து ரூமில் உட்காந்துருப்பேன் பாட்டு எடுக்கிற வரைக்கும், தியரிக்குன்னும் போது நான் உள்ளே போயிடுவேன். ஸோ அந்த பாட்டு மட்டும் அவளுக்கு எப்படியோ புரியுதுங்கிறது மாஸ்டர் டிகிரியில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா ஒரு விதத்தில் இந்த குழந்தைங்க தன்னோட திறமையில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளோட கிராஃப் 10 வயசில் தான் ஆரம்பிக்குது. 12 ஆண்டுகள் தான் இந்த வாழ்க்கையோட ஓட்டமே அவளுக்கு. ஏன்னா 10 வயசு வரைக்கும் குழந்தை உட்காரல, யாரும் எடுத்துக்கல. ஏன்னா போன உடனே பாடாது, வேற என்னமோ சொல்லும். பாட்டு சொல்லித்தரவரும் யோசிப்பாரு, இது பாட வந்திருக்கா இல்லை வேற என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கா, குழந்தைக்கு ஒன்றும் புரியல. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு 12 ஆண்டு கால ஓட்டம். ஆனால் நான் விடக்கூடாது, ஏன்னா இந்த சூழ்நிலைகள்லாம் பாருங்கள் எதுவுமே ஃபேவரபுளாக இல்லை. சேனல்ஸ், அதனால தான் சேனல்ஸ்க்கே நான் நிறுத்திக்கிட்டேன். எப்படியும் நான் படிப்பு, இந்த கல்வியாவது அவளுக்கு ஒரு விதத்தில் கண்டிப்பாக. ஆமாம், திறமை இப்போ நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இப்போ கூட நான் என்ன கேட்குறேன், எங்களோட மார்க்கை பார்த்து நாங்கள் என்ன பாடுறோங்கிறத பார்த்து வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா, ஏன்னா அது ஒன்று தான் அவளுக்கு வருது, வராத ஒன்றுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வர்றதுக்காவது நீங்கள் வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறேன். அது ஒன்றும் தவறு இல்லைங்களா. நாம் ஒன்றும் தீண்டத்தகாதவர்கள் இல்லை. ஒரு தீண்டத்தகாதவர்களை பாரு, நீங்கள் எங்களை நடத்த வேண்டியதும் இல்லை. சில சவால்கள் பிறவியிலேருந்தே இருக்கிறது, அப்படியே தான் இருக்கும். நாமெல்லாம் நடிக்க முடியுங்க, நல்லா இருக்கிற நாம நடிக்க முடியும். இவங்க நடிக்கவே முடியாது. கோபம் வந்ததுன்னா ஆமாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நம்ம யோசித்து பின்னாடி இருந்து வேலை செய்வோம் இல்லைங்களா? நமக்குள்ளே அந்த மாதிரி தாட்ஸ் இருக்கும். இவங்களுக்கு உண்மையாகவே எதிர்க்கவே சொல்லிட்டு போயிடுவாங்க, எனக்கு பிடிக்கல, நான் வரல, எனக்கு சொல்ல நான் நடிக்கிறேன். நாம் எல்லாருமே நடிக்கிறோம், இவங்களால் நடிக்கவே முடியாது. அதனால் அவங்களுடைய சூழல்களை நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம் அவங்கள தான் புரிஞ்சாகணும், அவங்க நம்மளை புரிஞ்சிக்கவே முடியாதுங்க இல்லைங்களா? அதுதான் மனநிலையோட பாதிப்புங்கிறது இல்லையா? நல்ல மனநிலை இருக்கிற நாம இவங்களை புரிஞ்சுக்கலன்னா இவங்க எப்படி நம்மளை புரிஞ்சுப்பாங்க? அதனால் அந்த படிப்புன்றது நான் ரொம்ப ஒரு வெறியாகவே பார்த்தேன். அதனால் இடைவிடாமல் படிக்க வச்சேன். டிப்ளமோ இசைக்கலைமணி, ஓகே இதில் வருதா, எப்போ இசை ஆசிரியருக்கு போவோம். ஏன்னா அது இன்னொரு ஆள்கிட்ட பேச வைக்கும். பேச வைக்கும் பொழுது இன்னும் அவளை யாராவது ஏற்றுக்கிற ஒரு குழந்தை வராங்கன்னா இவ டீச் பண்ணுறான் இல்லைங்களா? நான் அப்படி தான் கேட்குறேன், யானைகளுக்கு மத்தியில் எறும்பு கூட்டம், ஆனால் எங்களுக்கும் வாழ்க்கை கொடுங்க, வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறோம். அப்படி தான் நான் கேட்டு தான் அவகிட்ட டீச்சராக படிக்க சொல்லிக் கொடுக்க. ஏன்னா அந்த திறமை இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு, விடலை நான். அதுக்கப்புறம் சரி ஒரு டிகிரி எனக்கு ரொம்ப ஆசை, கண்ணே இல்லைனாலும் இந்த கல்வி கடைசி வரைக்கும். இப்போ எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா, எதுவுமே எங்ககிட்ட இல்லை, ஆனால் மாஸ்டர்ஸ் இன் மியூசிக் யாரோ ஒரு நல்ல மனிதருக்கு இவளோட திறமை தெரிஞ்சா கண்டிப்பாக இவளுக்கு ஒரு வாய்ப்பு உலக அளவுலையே கதவு தட்டும்ல. அது என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை, ஆனால் அந்த டிகிரியை நான் எனக்கு உலகத்தில் அந்த சந்தோஷத்தை அந்த காலேஜில் சொல்லிட்டு வந்தேன். என் பொண்ணு மாஸ்டர்ஸ் இன் மியூசிக், எம்ஏ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, இதை விட எனக்கு என்ன வேணும்? நான் பட்ட பாட்டுக்கு இல்லைங்களா? இந்த கல்வி கண்டிப்பாக அவளை கரையேற்றும். அவள் வாழ்க்கைக்கானது அவளால் கொள்ளையடிக்க முடியாது. யதார்த்தமாக பார்த்தா கூட பொருளை ஒருத்தவங்க நமக்கு பெற்றுக்கொள்கிறோம்னா அதை பாதுகாப்பாக வைக்க தெரியணும். வைக்க முடியுமா? முடியாது. யாருனாலும் பிடுங்கப்படும், எந்நேரம் வேணால் பிடுங்கப்படும். இந்த கல்விங்கிறது ஒன்று பிடுங்கவே முடியாது இல்லையா? உண்மையான மனசும் கேட்கிற காதும் இருக்கிற ஒரு நார்மல் ஆள் வந்தா இவளோட திறமை அந்த குரலை கேட்டாவது இவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்ற அந்த ஒரு நம்பிக்கை தான். நிச்சயமா இசையறிவை தாண்டி கல்வி அறிவு ரொம்ப முக்கியமானது. அது வந்து ஃபியூச்சர்ல அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ தூரம் வேற எதையுமே நான் பொக்கிஷமா நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சவால்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து பொருளாதார சவால்களா இருக்கலாம், இல்லை மற்ற குடும்ப சூழ்நிலைகளா இருக்கலாம். இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? அது என்னோட அப்பா தான் எனக்கு அந்த உதவியான. ஏன்னா பொருளை விற்று தான், வீடையே விற்று தான் அவளை உருவாக்கணும். எனக்கு இப்போ எது மேலேயுமே பற்று இல்லைங்க. ஏன்னா 22 வருடங்கள் நிறைய பார்த்துட்டேன் மனிதர்களோட கலர் இல்லைங்களா? நீங்கள் உதவி கேட்டு போங்கல, உதவின்னா பொருளாதார உதவி இல்லை, ஒரு வாய்ப்போ ஏதோ ஒன்று கேட்டு போங்கல, இல்லை கற்றுக்கொள்றதுக்கு எனக்கு இது தெரியலங்க கற்றுக் கொடுங்கன்னு கேட்க போங்கல. பொருளே இல்லை, எனக்கு தெரியல கற்றுக் கொடுங்க, இல்லை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஐயா இந்த மாதிரி பாடுறான் நீங்கள் ஒரு பாடல் கொடுங்கன்னு கேட்டு போங்களேன், ஒரு வேலை கொடுங்கன்னு கேட்டு போங்களேன். மனிதர்களோட முகங்களை பல கலரில் நீங்கள் பார்ப்பீங்க. கேட்டால் அவங்களுக்கு பார்வை இல்லை, அவங்களுக்கு புரியல. அதை தாண்டி இந்த உலகம் என்ன பார்க்குது, இன்னும் வெளித்தோற்றத்துக்கு இன்றைக்கும் முக்கியத்துவம் இருக்குது இல்லையா? நம்ம பார்க்க வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு உலகமாகவும் இருக்கிறதுனால அதில் நம்ம அடிபட்டு போய்டுவோம் தான். நம்மக்கிட்ட கலர் இல்லை, இன்னொன்று ஃபேமிலி பேக்ரவுண்டு அது இல்லை. ஏன்னா இங்கே அனாதைகளுக்கு மரியாதையே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க அனாதைன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு யாரு மற்றவங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், பார்க்குற பார்வையே மேலே எங்கேயும் இவங்கெல்லாம் எப்படி ஒழுங்காக இருப்பாங்களா, இவங்கெல்லாம் நல்லவங்க தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு நமக்குள்ள ஒரு பிம்பம் கட்டமைச்சிருக்கோம்ல. ஸோ அனாதைகளுக்குன்ற அந்த யாரும் மற்றவர்களுக்குன்றது உதவிங்கிறது பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப சிக்கல்கள் நான் பார்க்குற வரைக்கும் இருக்குது. அதில் 1-2 பேர் உதவி செய்கிறாங்க. ஏன்னா திறமையின் அடிப்படையில் மார்க்கை காட்டி இவளோட படிப்பை கேட்பாங்க, இவ்வளோ தூரம் இவள் படிச்சிருக்காளேன்னு கேட்பாங்க. அப்புறம் இவளோட பாடுறதை பார்த்து எடுத்தவங்கெல்லாம் உண்டு. ஏன்னா சில இவளோட குரல் 1330 திருக்குறளை இசைத்து பாடியிருக்கா. எந்த குரலை கேட்டாலும் நல்லா இருக்கிற யாராலையும் சொல்ல முடியுமான்னு தெரியல, ஆனால் அவள் வந்து 1330 குரலை பாடி அதில் ஒரு ரைம்ஸ் மாதிரி கூட சொல்லி தருவா அந்த மாதிரி. ஆனால் உலகமெங்கும் ஒரு சில நல்லவர்கள் இருக்காங்க. நான் யாருக்கிட்டையும் வாய்ப்புக்காக கேட்கறதில்ல, நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுனா நான். ஏன்னா எதையும் கடந்து போகிற ஒரு மனநிலை எனக்கு வந்துருச்சு. ஏன்னா இந்த பொருள்னால இந்த உலகம் இல்லை, இன்னொன்று ஆமாம் இது வந்து எல்லாம் இருக்கிறவனுக்கான உலகம். உங்களுக்கு யாரும் இல்லை, உங்ககிட்ட ஒரு உங்களுக்கு அந்த அந்த டிஆர்பி ரேட்டிங் மாதிரி தான் நம்ம மனிதர்களையே இப்போ பார்க்குறோம். இவங்க பின்புலம் என்னன்னு பார்த்து தான் நம்ம பழகிறோம் இல்லைங்களா? அப்படி யாரும் இல்லாதவங்களுக்கு இந்த சமுதாயம் உதவி செய்கிற மனநிலையில், அதாவது உயிர் போகிற நிலையில் கூட தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மனநிலையில் தான் நம்மெல்லாம் இருக்கோன்றதுனால நான் கடந்து போயிடுறேன். எதையும் வலிகள் இருந்தால் கூட அதை அவ சந்தோஷமாக இன்னைக்கு இந்த மொமெண்ட் இருக்குமா விடு அப்படின்ட்டு போயிடுவேன். அம்மா பேசிட்டு இருக்கிறப்ப கேட்டேன், இடையில அந்த திருக்குறள் பற்றி சொன்னாங்க. திருக்குறளோட அந்த முடிவு வார்த்தையை சொன்னாக்கா நீங்கள் ஆரம்பத்துலேருந்து அந்த குறளை முழுசாகவும் சொல்லி அதோட அத்தியாயம் என்ன அப்படிங்கிறதுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இப்போ அம்மா கேட்க கேட்க சொல்கிறீங்களா? சொல்கிறேன். வாயினர் ஆதல் அரிது, நுணங்கியர் நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. எத்தனாவது அதிகாரம்? கேள்வி 42. திறப்பாடு இல்லாதவர் முறைப்பட சூழ்ந்தும் முடிவிலவே செய்வர். திறப்பாடு இல்லாதவர் வந்து அமைச்சு 64. உழத்தொருவும் காதற்று உயிர் இழத்தொரும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உழத்தொரும் காதற்று உயிர் வந்து சூது 94. வெரி குட். கண்ணோடு கண்ணில நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இலர் வந்து குறிப்பறிதல் 110. அருமை. உண்மையிலேயே கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ நாங்கள்லாம் படித்ததில் நீங்களாவது அது வந்து என்ன அத்தியாயம் அப்படிங்கிறது வரைக்கும் சொல்கிறீங்க. இதில் ஒரு குறளோட முடிவு இல்லை. ஏதாவது ஒரு குறளை சொல்லிட்டு திருப்பி சொல்லு அப்படின்னா கூட இப்போ சொல்கிறதுக்கு அந்த அளவுக்கு இல்லை, ஆட்கள் இல்லை. ஆனால் அந்த விஷயத்தில் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அதே மாதிரி எல்லாரோட பர்த்டேவும் வந்து பயங்கரமாக மெமரி பண்ணி அங்கே வந்து நிறைய இது எதனால் சாத்தியப்பட்டதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸரோட ஒரு பேச்சை கேட்டுட்டு இருந்தேன். அவர் சொன்னார், நிறைய சர்வீஸ்க்கு வந்துட்டார், தன்னோட வேலையெல்லாம் ரத்து பண்ணிட்டு சோஷியலி இப்போ வந்து எளிய மக்களுக்காக வேலை செய்கிறாரு. அவர் ஒரு விஷயம் சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 100-150 மக்களை பார்ப்பாராட்டிருக்கு. தன்னுடைய அந்த அந்த வேலையை வந்து ஒரு 10 ஆண்டுகள் வேலை செய்கிறதுக்குள்ளே ஒரு 50 லட்சத்துக்கு மேலே மக்களை சந்திச்சிருப்பாராட்டிருக்கு. அதனால் அந்த மக்கள் பலவித தேவைகளோடு வருவாங்கல்ல, பிரச்சனைகளோடு வரும்பொழுது அவருக்கு வந்து அதை பார்த்தோன்னே இவ்வளோ கஷ்டங்களோடு அந்த மக்கள் இருக்காங்க, இவங்களுக்கு நாம் ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னே அவ்வளோ பெரிய அந்த வேலையை விட்டுட்டு அந்த மக்களுக்காக இறங்கி வந்ததா, அந்த மக்கள் மேலே அந்த இரக்கம். அந்த மாதிரி இதுக்கு பின்னாடி என்னன்னா உளவியல் ரீதியாக இந்த பொண்ணுக்கு யாரோடையுமே பழக முடியாது. அந்த ஆரம்ப காலகட்டம் பார்த்தீங்கன்னா என் குழந்தைக்கு யாரோடையும் பேச முடியாது, தொடர்பு கொள்ள முடியாது இந்த அளவு கூட. ஆனால் நான் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையா, டெய்லி வெளியில் கூட்டிகிட்டு போவேன். ஒரு ஒரு ஃப்ராக்கை மாட்டி வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது பெரிய டாஸ்க். இப்போ வரைக்குமே இந்த சேனல்ஸ்லேயுமே எனக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா அந்த ட்ரெஸ்ஸை மாற்றுறது. எனக்கு இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப கேஷுவலாக இருப்போம். அதே மாதிரி மற்றவங்க மாதிரி இவளோட ஒரு நடை உடையே இருக்காது, ரொம்ப எளிமையாக இருக்கும். ஏன்னா எனக்கு அதை போட்டு நான் தான் போட்டு கழட்டணும், அவளாக போட்டுக்கிறதுங்கிறது அந்த கம்ஃபர்டபுள் க்ளோதிங் தானும் போது. ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது எனக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்த காலத்தில் கஷ்டப்படாமல் டெய்லி வெளியில் கூட்டிகிட்டு போய் மக்களை சந்திக்க வைப்பேன். எந்த ஒரு சிறு நிகழ்ச்சி அது நமக்கு வந்து காசு கிடைக்குமா, பொருள் கிடைக்குமா, எந்த ஒரு சமூகம் சார்ந்து மக்கள் கூடுகிற ஒரு இடமா இருந்தாலும் அங்கே கூட்டிகிட்டு போவேன். நான் என்ன சொல்லித்தரேன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்கிறோமே தவிர யாருக்குள்ளேயும் அந்த எண்ணம் இல்லை. ஆனால் நான் இவளுக்கு நல்ல நட்பு, நல்ல உறவு, நம்மை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நமக்கு நட்பு, அந்த நட்பு தான் நல்ல நட்பாக இருக்குன்னா அதுதான் நமக்கு உறவு. ஸோ அவங்கக்கிட்ட பேச 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 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் ஈஸியாக பேசிடுவாள். அன்பாக பேசுகிறதுக்கு, ஒரு தன்மையாக பேசுகிறதுக்கு நீங்கள் யாருன்னா அவங்க அண்ணாவா அக்காவா எப்படியோ ஒரு மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணுவா. உங்கள் வீட்டில் யார் இருக்காங்க, நாய்க்குட்டி இருக்கா, பூனைக்குட்டி இருக்கா, உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்கள் என்ன வேலை செய்வீங்க, ஏன்னா கீரை எல்லாம் கிள்ளுவா, உங்கள் குழந்தை என்ன வேலை செய்யும், இப்படி ஒன்னொன்னையும் அது யதார்த்தமாக பேசுகிற அளவுக்கு வர்றதுக்கு காரணம் அந்த இடைவிடாமல் பயணப்பட்டுக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி ஒரு நல்ல சோஷியல் அனிமல்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம உண்மையாக சோஷியல் அனிமலில் பணக்காரனை பார்த்தா சிரிப்போம், சாதாரண மனிதனை பார்த்தா ஒரு ஸ்மைல் கூட நமக்கு வராது. ஆனால் நான் அதை இடைவிடாமல் டெய்லி கூட்டிகிட்டு போவேன். எந்த ஒரு பொதுமக்கள் கூடுகிற நிகழ்ச்சி, பொது இடம், ஒரு ஹோட்டல், எங்கேனாலும் கூட்டிகிட்டு போய் 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 மக்களை பார்க்க, மக்களோடு உரையாட, மக்களை நேசிக்க, அது வந்து நல்ல மாற்றம். நான் அதை நினைக்க நினைக்க அந்த குழந்தை நான் இல்லாமே எனக்கு அதே ஒரு சந்தோஷம்தான். நான் இல்லைனாலும் ஒரு இடத்துல பாதுகாப்பாக பதில் சொல்லி வாழ்கிற அளவுக்காவது என் மகள் இருக்கா. ஏன்னா இவங்க ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நாளைக்கு போய் ஆகணும். அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற மக்களை நேசிக்கணும்ல, அவங்கள மதிக்கணும், அவங்களோட உரையாடணும், அவங்க கேட்குற கேள்விக்கு குறைஞ்சபட்சம் பதில் சொல்ல முயற்சி எடுக்கணும். அதில் என் மகள் வெற்றி பெற்றுட்டான்னு சொல்லுவேன். லாஸ்ட்டாக கேட்ட மாதிரி இந்த நிறைய நபர்களோட பிறந்த நாட்கள்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்குங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். யாரோட பர்த்டேவை வந்து சொன்னாலும் உடனே சொல்லுவீங்க. அது செலிப்ரிட்டின்னு இல்லை, உங்களை சந்திக்க வர்றவங்க, உங்களை சந்திச்சுட்டு போனவங்க, யாரோட பர்த்டேவை சொன்னாலுமே டக்கு டக்குன்னு சொல்லுவீங்களாம்ல. யாரோட பர்த்டேலாம் உங்களுக்கு நினைவுக்கு இருக்கு? இப்போ எஸ்பிபி சார் வந்து ஜூன் 4, ஜானகி அம்மா வந்து ஏப்ரல் 23, इलैयराजा अंकल जी जून 2 चित्रा अम्मा जूलै 27 जेसुदास अंकल जी जनवरी 10 कमलहासन अंकल जी नवंबर 7 रजनीकांत अंकल जी डिसेंबर 12 विजय अंकल जी जून 22 अजीत अंकल जी वंदु मे 1 अब्दुल कलाम अय्या जी अक्टोबर 15 गांधी ताता जी अक्टोबर 2 காமராஜர் தாத்தாது ஜூலை 15 இப்போ அண்ணனோட பர்த்டே சொல்றேன் அவங்களோட பர்த்டே சொல்றேன் ஆனா வந்து இன்டர்வியூ முடிச்சிட்டு போறப்ப நான் லாஸ்டா அவங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்பேன் ஓகே அப்ப நீங்க கரெக்ட்டா சொல்லுவீங்களான்னு செக் பண்ணுங்க மே 2 உழைப்பாளர்கள் தினம் அடுத்ததுக்கு பிறந்திருக்கீங்க சூப்பர் மே 2 வந்து இந்த வருஷம் செவ்வாய்க்கிழமை வந்தது அடுத்த லீப் இயர் வரதுனால வியாழக்கிழமை வரை அடடா இதெல்லாம் அதுதான் சொல்றேன் நம்ம வந்து இந்த மாதிரி குழந்தைகள் அப்படினு சொல்றோம் நம்மள விட பயங்கர எக்ஸ்பர்ட் நிறைய நல்ல விஷயங்களை என் மகள் கிட்ட இருந்து கத்துர்க்கேன் ஏனா காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பாரதி பாடுனா ஆனா நீங்க இன்னைக்கு கூட என் மெமரிஸ்ல வந்தது காக்கா என்ன பண்ணிட்டு இருக்க சாப்பிட்டியா எங்கயாவது நாங்க கிளம்பி போனா கூட காக்கா நான் ட்ரெயின் ஏறிட்டேன் நீ ஏறி வந்துட்டியா நீ பெங்களூர் வந்துட்டியா காக்கா நான் வண்டி ஏறறேன் நீ வா காக்கா சென்னை போலாம் சோ மனிதர்களையும் உயிர்களையும் நேசிச்சு வாழ்ற வாழ்க்கை இன்னைக்கு அதுதான் ஹாப்பி ஹார்மோன் செக்ரீஷன் இல்லையா எந்த பாகுபாடும் இல்லாம நேசிச்சோனாலே நமக்குள்ள நல்ல ஒரு வைப்ரேஷன் அவ்வளோ ஒரு கடினமான ஒரு காலகட்டத்திலேருந்து இவ்வளோ தூரம் வந்ததுனால எல்லாரோட பர்த்டே ஏன்னா போன வாரம் ஒரு வயது குழந்தைக்கு பர்த்டே ஆனால் எனக்கே அங்கே க்ரியேட்டிவாக யோசிச்சிருக்கா என் பர்த்டேக்கு நீ வந்தியா அப்படின்னா ஆமாம் நானும் தான் வந்தேன் உன் பர்த்டேக்கு ஆமாம் நல்லா பாடினா தான் போவோம் அந்த மாதிரி மக்களை நேசிக்கிறதுக்கு இத்தனை பேரோட பிறந்தனால அது சந்தோஷமாக இருக்குது அந்த வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்காங்களோ அத்தனை பேரையும் தெரிஞ்சு வச்சுக்கிறான் உங்கள் வீட்டில் குழந்தைங்க யார் இருக்காங்க பெரியவங்க யார் இருக்காங்க தாத்தா பாட்டி யார் அத்தனை பேரையும் ஞாபகப்படுத்தி அத்தனை பேரையும் விசாரிப்பான் அந்த பர்த்டே மெசேஜ் போது இவங்கெல்லாம் உங்களை வாழ்த்துனாங்களா என்ன வாங்கி கொடுத்தாங்க ஸோ இந்த அன்பு லவ் கிவ்ஸ் எவ்ரி திங் லவ் கியூர்ஸ் எவ்ரி திங் இல்லையா சகலத்தையும் தாங்க வைக்குது சகலத்தையும் கொடுக்க வைக்குது மாற்றுது திரைப்படங்களில் நிறைய பாடல்கள் பாடியிருக்கீங்க இந்த ஈவெண்ட்லாம் தாண்டி திரைப்படங்களில் நிறைய பாடல்கள் பாடியிருக்கீங்க என்னென்ன பாடல்கள் பாடியிருக்கீங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கா நம்ம ஜிவி பிரகாஷனா படத்தில் அடங்காதையில் பாடியிருக்கேன் அப்புறம் சிரம்ங்கிற படத்தில் சார்லி அண்ணா மியூசிக்கில் பாடியிருக்கேன் டைட்டில் சாங்கு அப்புறம் வந்து டேவிட் பரத்குமார்நாத் நீ என்ன மாயம் செய்தாய் படத்தில் பாடியிருந்தேன் அந்த அண்ணாவோட மியூசிக்கில் லுபாய் தாலாட்டு பாட்டு பாடியிருந்தேன் பாடி காட்டவங்களுடைய ஊரில் சரணம் சா தேம்பி தேம்பி அழுகிறாய் உயிர் விட உணரவா மலரள்ளியே நீ தெரித்தாய் என் தோழன் போலாகினாய் 7 ஜென்மம் காலமே நம்மிரு காலமே கண்மணியே உனை காலம் தோறும் பார்த்திருப்பேன் அந்த பாட்டு தான் பாடியிருந்தேன் சித்திரம் பேசுதடியில் மரிய மனோகரன் கிள்ளி இசையில் பாடியிருக்கேன் சரணம் பாடிக்கட்டேன் பாய்க்கா கண்டமேயும் வரப்புல மணிலாடும் நிலத்தில் வெத வெதச்சா வரப்புல மணிலாடும் சேலையை இறுக்கி கட்டு வேதனைய ஊரோங்கட்டு ஏளன சிரிப்பையெல்லாம் மொத்தமா வாரி கொட்டு ஏ அத்திமலை அடிவாரும் குட்டப்பான மடுவோரும் அந்த பாட்டு பாடினேன் இப்போ டிவோஷனல் HM வீரகு சார்னு இருக்க வந்து என்ன வேண்டும் எதற்கு என்பதும் எப்போது எந்த நேரம் என்பதும் அன்னையே நீ அறிவாய் அதை அன்றே நீ அருள்வாய் புதுவை நகர் போய் வருவோர்க்கு புண்ணியம் சேர்கிறதே எதுவரை வாழ்க்கை அதுவரை நிம்மதி அனுதினம் கிடைக்கிறது இன்பமோ துன்பமோ எதுவும் கடந்து போ நிரந்தரம் எதுவும் இல்லை அன்னை பணிந்து சரணடைவோர்க்கு அணுவும் துயர்வில்லை. இந்த பாட்டு தான் பாண்டிச்சேரி மதர் மேல். நீங்கள் பாடின பாடல்களில் அது வந்து திரை இசை பாடல்களாக இருக்கட்டும், ஆல்பம் சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல், நான் அடிக்கடி இதை வந்து நான் பாடி பார்த்துக்குவேன், இல்லைன்னா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற பாடல்னா என்ன பாடல் அது? ஸ்ரீகாந்த் தேவா நான் இசையில் வந்து கண்ட கனவு நினைவாக்கின்னு முதல்வர் மேலே பாடியிருந்தேன். அந்த லைன், நீரே குழந்தை நாங்கள், நிலத்தில் வாழும் மீன்கள், நடைபாதை அமைத்து தந்த நல்ல அன்னை நீங்கள். அந்த பாட்டு தான். இந்த பாடல்கள் மட்டும் இல்லாமல் இசைக்கருவிகள் வாசிக்கிறதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நிறைய இசைக்கருவிகள் வாசிச்சிட்ருக்குறாங்க. இதுக்கு முறைப்படி படிச்சிருக்காங்க. ஆமாம், கீபோர்ட் கற்றுக் கொடுத்தேன். ஏன்னா எனக்கு என்னென்னா அந்த பிரெயினோட ஃபங்க்ஷனுக்காக, நான் இசைன்னு கிடையாது, ரெண்டு கையும் வேலை செய்யணும், அதுக்காக தான் ஸ்விம்மிங் பண்ண வைப்பேன், கீரை கிள்ள வைப்பேன். ஏன்னா அந்த பிரெயினோட உங்களுக்கு சிறுமூளையும் பெருமூளையும் பேலன்ஸ்டாக இருக்கும்போது அந்த இரிட்டேஷன் குறையும், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணி ஒர்க் பண்ணுறது, அந்த லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் பார்க்க முடியும். அதனால வயலின் போட்டேன், ரெண்டு கையும் வேலை செய்யுது, கீபோர்ட் போட்டேன், ரெண்டு கை, பறை அடிக்க வைப்பேன், சிலம்பம் சுற்ற வைப்பேன். ஏன்னா ரெண்டு கையும் வேலை செய்யும்பொழுது உங்களுடைய மூளையின் செயல்பாடு இன்னும் கொஞ்சம் நிதானமாக, இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பண்ண வைப்பேன். ஸோ கீபோர்டு 2 கிரேட் படிக்க வச்சேன், கற்றுக்க. ஏன்னா அந்த ஃபிங்கரிங் நல்லா ஒர்க் பண்ணணுன்னு. வயலின் அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால எந்த பாட்டையும், சினிமா பாட்டை எடுத்தாலும் நோட்ஸ் அவளால் சொல்ல முடியும், ராகம் ஈஸியாக அதனால் அவளே எடுத்து போட்டு ட்ரையல் பண்ணி பார்த்து வாசித்து அந்த அளவுக்கு. அதனால் சில கச்சேரிகள் அவளுக்கு வயலின் கச்சேரி கிடைக்கும், இல்லைனா அவளாக எடுத்து என்னை, அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதை ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் போடுறது, எப்படியோ தெரிஞ்சுட்டு படம் எடு, என்னை வீடியோ எடுன்னு அவளுக்கு எந்த மனநிலையில் சந்தோஷமாக இருக்காளோ அப்போ போட்டு விடுவேன். சின்ன சின்ன அதையாவது நான் வாசிக்க வச்சு அவளுக்கு பிடிச்ச நோட்ஸ் எல்லாம் எடுத்து. 80s ரொம்ப பிடிக்கும், சில பாட்டெலாம் எடுத்துக்கிட்டானா ராத்திரி 10 மணி ஆனாலும் விட மாட்டா, யோசிச்சு யோசிச்சு அதையே பாடிக்கிட்டு இருப்பா. ஸோ வயலின் அதை எடுத்து போட்டு வாசிப்பா. முறைப்படி அவங்கள படிக்க வைக்கிறீங்க, அதுக்குண்டான இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறது அப்படிங்கிறது இன்னைக்கு சாதாரண ஒரு மிடில் கிளாஸில் ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். இந்த மாதிரி பொருளாதார பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறீங்க? நான் எனக்குன்னு எதுவுமே வச்சுக்கலைங்க, ஏன்னா நம்ம இருக்கிற வரைக்கும் தான் அவளுக்கு செய்ய போகிறோம். அதனால் அடிப்படையில் எனக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதனால நான் என்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் எதை வித்தாவது அவளுக்கு வாங்கி கொடுக்கணுங்கிறது. ஏன்னா இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டோம், முயற்சி எடுக்க வேண்டியது என் வேலை. சின்ன சின்ன வாய்ப்புகளை நான் பயன்படுத்திக்கிறேன். அது ஒரு 1000 ரூபான்னா கூட நான் அதை விட மாட்டேன். ஏன்னா அந்த வாய்ப்பு வந்து அவளுக்கு வருமானத்துக்கும் ஆகுது, இன்னொன்று அவளுடைய தேவைகள் பூர்த்தியாக, இன்னொன்று அது ஒரு பயிற்சி ஆகுது. ஆனால் ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கு அப்புறமா எதுவும் இல்லைன்றதுனால நான் தைரியமாகவே எதனாலும் அவளோட சந்தோஷத்துக்கு அந்த நிமிஷம் செய்யணும். பெரிய அளவில் எனக்கு என்ன தகுதி இருக்கோ அவ்வளோதான், ஆனாலும் நான் விடுறது இல்லைங்க. எதனாலும் என் குழந்தைக்காக செய்வேன். இன்னும் என்னை யார் ஜட்ஜ் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் கவலையும் இல்லைன்றதுனால அந்தந்த நிமிஷம் அவளுக்கு என்னென்ன மேக்ஸிமம் அவள் ஆசைப்படுற சந்தோஷங்களை அப்பப்போ கொடுக்க முயற்சி எடுப்பேன். நல்ல மனிதர்கள் கதவுகளை தட்டுவேன், வாய்ப்புக்காக கொடுங்க எனக்கு வாய்ப்பு, சொல்லுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி. நல்ல மனிதர்கள்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த கதவை நான் தட்டாமல் விட மாட்டேன். திட்டினாலும் பரவாயில்ல, தட்டிட்டு தான் வருவேன். அந்த நேரம் எனக்குள்ளே ஒரு வேகம் வந்துருச்சுன்னா தட்டுவேன், தட்டி கேட்பேன் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவளுக்கு ஒரு கனவு இருக்குது, நான் தான் அவளுக்கான கண்களும் மூளையுமா இருக்கேன். எனக்கு மனசு கேட்கறதில்ல, ஐயோ நம்ம இல்லாத பொழுது அந்த குழந்தைக்கு ஒன்றும் கிடைக்க போகல, நம்ம இருக்கும் பொழுது எந்த அவமானத்தையும் தாங்கிட்டு நம்ம அந்த குழந்தை கேட்கல தப்பு இல்லையே, என்ன சொல்கிறீங்க? அதனால் நான் கவலையே பட மாட்டேன். நிறைய பேர் தப்பாக பேசினா காது கொடுத்து, ஏன்னா இந்த சமுதாயம் எப்பயும் பேசிட்டு தான் இருக்க போகுது. உதவி செய்யணுங்கிற எண்ணம் வந்திருந்தால் என்றைக்கோ உதவி செஞ்சுருக்கலாம். உதவி செய்யக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் எதையுமே தராமல் பார்த்துக்குது இல்லைங்களா? அப்படிங்கிறது என்னோட பொறுத்து. இந்த இசைக்கருவிகள் நிறைய வாசிக்கிறீங்க, இதில் உங்களுக்கு பிடிச்ச இசைக்கருவி அப்படின்னா எது ஜோதி? வயலினும் வாசிப்பேன், கிட்டாரும் வாசிப்பேன். அடிக்கடி அம்மாட்ட வந்து அந்த பறை எடுத்து கொடுக்க சொல்லி அதை வந்து ரீல்ஸ் எல்லாம் எடுத்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போகிறீங்களாம்ல, அதில் பறையில் அப்படி என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? ஆக்சுவலி எழில், நான் ஆழி எழில் மாஸ்டர், அவர் தான் எனக்கு பறை எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் சிலம்பம் நிறையா, அந்த வாரல் வெட்டு, அப்புறம் வந்து ஒற்றை சுவடு, ரெட்டை சுவடு, ஓலை சுவடு, அந்த மாதிரி ஈஸ்டில் நிற்கிறது, அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாரு. வயலினில் இப்போ ஒரு பாடல் சொன்னால் அந்த பாடல் நீங்கள் வந்து வயலின்லேயே வாசிச்சிடுவீங்களா? ஆமாம் ஆமாம். இருந்ததா? சிறப்பாக இருந்துச்சு. ஜோதி வாசிக்கிறப்ப நான் சில விஷயங்கள் கவனித்தேன். அவங்க வந்து ட்ரெயின் பண்ணி படிச்சிருக்காங்க, வாசிக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி நீ இந்த சரணம் சொல்லு, அந்த பல்லவி பண்ணுங்க, இந்த நோட்ஸ் எடுங்க, அந்த நோட்ஸ் எடுங்கன்னு உங்கள் சைட்லேருந்து நிறைய கமெண்ட்ஸ் வருது. நீங்கள் அதுக்கு பின்னாடி ஏதாவது நிறைய ஹோம்ஒர்க் பண்ணுறீங்க போல இருக்கு. இல்லை, அதான் அவளுக்கு ஏதோ சில பாடல்கள் தெரியும், எனக்கு மியூசிக் தெரியாது. சிலதை வந்து அட்ராக்டிவாக மக்களுக்கு புரிகிற மாதிரி, இல்லை அடுத்த பாட்டுக்கு எப்படி ஜம்ப் பண்ணுவாங்க, ஏன்னா ஒரே பாட்டிலே இருந்துடக்கூடாது. இந்த சரணத்துக்கு அப்புறம் அடுத்த பாட்டு, அந்த மாதிரி ஒரு கோர்வையாக ஒரு மாலை கோக்குற மாதிரி ஒரு 4-5 பாடல்களை ஒரு 2 நிமிஷம் நமக்கு கிடைக்குதுன்னு போது வெரைட்டியாக காட்டணும். அட்லீஸ்ட் மக்கள் அதை ரசிப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சா திருப்பி நம்மளை கூப்பிடுவாங்க. அந்த அதனால அந்த பேக் ஒர்க்கு நம்ம தானே பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால பாட்டு அந்த அது இந்த ஸ்ருதி அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் அந்த பாடல்களை சில நேரம் சூஸ் பண்ணி கொடுக்கறது, அதெல்லாம் வந்து கேட்க வச்சு திருப்பி இது பிடிச்சிருந்தா இதை எடுக்க வைக்கிறது, அந்த மாதிரி வேலைகளை நான் தான் செய்ய வேண்டியிருக்கு. திருப்புகழ் இதுல இருந்தெல்லாம் பாடல்கள் பாடுவீங்களா? திருப்புகழ் பாடுவேன். அகரமுமாகி பாடினேன். அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனெனவாகி அரியனவாகி அரனெனவாகி அவமேலாய் செககணச்சே குத குதிமி தோதி திமியன ஆடும் மயிலோனே திருமலிவான பழமுதிர் சோலை மலை மீசை மேவு பெருமாளே. சூப்பர். இப்போ வந்து நீங்கள் திரைப்படங்கள் எல்லாம் ஏற்கனவே பாடிருக்கீங்க. இன்னும் யாரோட இசையமைப்பில் நீங்கள் பாடணும் அப்படின்னு ஆசை இருக்குது உங்களுக்கு? ஆக்சுவலி நான் வந்து ஏஆர் ரகுமான் அங்கிளை மீட் பண்ணணும், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏஆர் ரகுமான் இன்றைக்கி ஒன்று சந்திக்க வந்திருக்கிறாரு. இப்போ நான் தான் ஏஆர் ரகுமான் வச்சுக்கோம். அவர்கிட்ட நீ வந்து வாய்ப்பு கேட்குற, உங்களோட படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், எப்படி கேட்பீங்க? நீங்கள் வாய்ப்புகள் கொடுங்க அப்படின்னு கேட்பேன். அவ்வளோதானா? இப்படி கேட்டால் நான் கொடுக்க மாட்டேனே. ஏஆர் ரகுமானாக இருந்து எப்படி கேட்கணும்? ஏஆர் ரகுமானங்கள், நீங்கள் எங்களுக்கு வாய்ப்புகள் கொடுங்க, நான் வந்து உங்கள் படத்தில் பாடணும், உங்கள் இசையில் பாடணும், எனக்கு ஆசை அப்படின்னு. உங்கள் பாட்டை நான் பாடி காட்டுறேன். உங்கள் பாட்டை பாடி காட்டுனா நீலமழைச்சாரல் பாடலாம், அந்த மாதிரி. என்ன வேற என்ன பாடலாம்? செம்மொழி, செம்மொழியான தமிழ் மொழியாக பாடலாம். உங்களோட ஆல்பம்ஸ், ஆல்பம்ஸ் மூவி, அவங்களோட ஆல்பம்ஸ் மூவியில் பாட செம்மொழியான தமிழ் மொழியாம் ரொம்ப பிடிக்கும். தமிழா தமிழா பாடி தமிழா தமிழா பாடலான்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா, என் நாமம் இந்தியன் என்றே என்றும் இல்லடா, தமிழா தமிழா நாளை நம் நாளே. நிறமாறலாம் குணம் ஒன்றுதான், இடம் மாறலாம் நிலம் ஒன்றுதான், மொழி மாறலாம் பொருள் ஒன்றுதான், களி மாறலாம் கொடி ஒன்றுதான், திசை மாறலாம் நிலம் ஒன்றுதான், இசை மாறலாம் மொழி ஒன்றுதான், நம் இந்தியாது ஒன்றுதான் வா. இதுதான். சூப்பர். இப்போ ஏஆர் ரகுமான்கிட்ட நம்ம வந்து வாய்ப்பு கேட்டாச்சு. ஓகே. ஏஆர் ரகுமான் இல்லாமல் அடுத்த வேற ஒரு மியூசிக் டைரக்டர், இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவரோட படத்தில் நான் கண்டிப்பாக பாடணும் அப்படின்னா அது யாராக இருக்கும்? இளையராஜா அங்கிளோட பாடுறது. சரி, இளையராஜா அங்கிள்கிட்ட நீ வந்து உரிமையாக கேட்குறதுக்கு உனக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா நீ நல்லா பாடுற, உன்கிட்ட வந்து அவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குது, எனக்கு நீ வாய்ப்பு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நீ உரிமையாக கேட்கலான்னா எப்படி கேட்பேன்? இளையராஜா அங்கிள், நீங்கள் எங்களுக்கு வாய்ப்புகள் கொடுங்க, உங்கள் மியூசிக்கில் பாடணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. சரி, இப்போ இளையராஜா சார்ல அவரோட இசையிலேருந்து பாடி காட்டு. அங்கிள், பூவில் தோன்றும் வாசம் அதுதான் ராகமோ, இளம் பூவை நெஞ்சில் தோன்றும் அதுதான் ராகமோ, மனதின் ஆசைகள் மலரின் கோலங்கள் குயிலோசையின் பரிபாஷைகள் அதிகாலையின் வரவேற்புகள் புத்தம் புது காலை பொன்னிறவேளை. இப்போ நம்ம காமனாக எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருவோமா? இந்த ஷோ பார்த்துட்ருக்குற எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு வணக்கம். நான் தான் கண்ணம்மா ஜோதி பேசுகிறேன். உங்கள் படத்தில் நீங்கள் எங்களுக்கு வாய்ப்புகள் கொடுங்க, இந்த ஷோவை பார்த்துட்டுருக்குறவங்கள நீங்கள் எங்களுக்கு வாய்ப்புகள் கொடுங்க, என்ன உங்கள் வீட்டு போனால் நீங்கள் நினச்சி எங்களுக்கு நீங்கள் வாய்ப்புகள் கொடுங்க. இப்போது ஜோதி நிறைய விஷயத்தில் கொண்டு போய் நீங்கள் கலந்துக்கிட்டுருக்கீங்க. உங்களோட பின்னாடி நிறைய அதுக்குண்டான முயற்சிகள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. இதை தாண்டி இந்த சமுதாயத்து மேலே ஒரு கோபமோ இல்லை ஒரு எதிர்பார்ப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இருந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு கோரிக்கை வைக்கணும் இந்த பொதுமக்கள்கிட்டையோ இல்லை அரசாங்கத்துக்கிட்டேயோ ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னா அது என்ன கோரிக்கையாக இருக்கும்? அனாதை இல்லங்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இந்த சமுதாயமும் அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய கடமை இருக்குது. அப்படின்னும் போது இந்த மாதிரி வளர்ந்த குழந்தைகள் பெற்றோர் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. பெற்றோர்கள் கண்டிப்பாக விட்டுற போகிறதில்ல. இப்போ விடணுன்னா என்றைக்கோ விட்டுருக்கலாம். ஆனால் விடாமல் என்னை போல் பெற்றோர்கள் நிறைய பேர் பார்த்துக்கிறாங்க. ஆனால் இந்த சமுதாயம் உதவி செய்ய அவங்களோட திறமையின் அடிப்படையில் கூட வாய்ப்பு, ஏன்னா இவங்களுக்கு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடுங்கிறாங்க, ஆனால் கொடுக்கறதில்ல. இப்போ இவங்க இசையில் மியூசிக் டீச்சராக வேலை செய்யலாம் பார்த்தீங்கன்னா, ஆனால் எங்கேயுமே வாய்ப்பு தர மாட்டாங்க. ஏன்னா சிறப்பு குழந்தைகள் வராங்கல்ல, ஒன்றுக்கும் மேற்பட்ட சவால், இவங்கள வச்சுக்கிட்டா இவங்களுக்கு யார் வேலை பார்க்குறது அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு அரசாங்கமும் தகுதியின் அடிப்படையில் கூட இந்த 1% விழுக்காடு இவங்களோடது 3+1 வருவாங்க மல்டிப்பிளில், ஆனால் வேலை கொடுக்க மாட்டவே மாட்டாங்க. ஒன்று. இன்னொன்று, இந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டுலேயும் அழகு, அந்தஸ்து, பின்புலம் இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக அது எதுவுமே நமக்கு இல்லை இல்லைங்களா? அப்போ அவங்களும் கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை இது எனக்கு அப்புறம் கூட என் குழந்தை என்னை போல் பெற்றோர்கள் யோசிப்பாங்கல்ல, எப்படி வாழும்? அப்போ அதனால தான் இந்த மாதிரியான கருணை கொலைகளை பற்றி யோசிக்கிறாங்களோ. நாம் விட்டுட்டு போனாலும் இந்த குழந்தை வாழ முடியாதுல்ல. ஏன்னா நாம் இருந்து குரல் எழுப்பும் போதே இந்த சமுதாயம் கேட்காத பொழுது இவங்க குரல் இவங்க மட்டும் எழுப்புனா எங்கேயுமே கேட்கப்படாது. அப்படின்னும் போது இந்த குழந்தைங்க வாழ்கிறதுலேயே அர்த்தம் இல்லைன்னு அந்த பெற்றோர் முடிவெடுத்துட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க? கருணை கொலை தான் அவங்க செய்ய இல்லையா? நமக்கு அப்புறம் இந்த குழந்தை இருக்கிறது நல்லதில்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அந்த பெற்றோர்களை தள்ளுற மாதிரி இந்த சமுதாயத்தோட அரசாங்கத்தோட புரிதல் இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட. ஏன்னா நான் தான் இதை எழுப்ப முடியும், இதை நானே சொல்லலைன்னா யார் சொல்லுவா இல்லைங்களா? மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தோடு தான் கடந்து போகிறோம். அது இந்த இடத்துல நான் பதிகிறேன். ஏன்னா வளர்ந்த குழந்தை, நாம் ஒரு 10 வயது குழந்தைக்கு வேலை கேட்கல, 10 வயது குழந்தைக்கு 22 வயதான நல்ல வளர்ந்த இந்த மாதிரி குழந்தைக்கு நம்ம வாய்ப்பு கேட்கும் போதே நடக்கலைன்னு போது என்னை மாதிரி அந்த பெற்றோர்கள் குரல் எழுப்ப முடியாத பல பெற்றோர்கள் இருப்பாங்க இல்லைங்களா? இவங்களும் ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு இருக்காங்க, தெரிந்தோ தெரியாமலோ இவங்க இருக்கிறாங்க. அப்போது இவங்களுக்கான கட்டமைப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. ஏன்னா தனியாகவும் விட முடியாது, இவங்களை வச்சுக்கிறதுக்கான பொருளாதார தேவையும் இவங்களால் எழுப்பிக்க முடியல. அப்போ இவங்களோட எதிர்காலம்ங்கிறது ஒரு கேள்வியாக போகுது இல்லை? ஸோ அதில் அரசாங்கம், பொது NGOs எல்லாமே கூட முன் வரணும். இதை எப்படி வரையறுக்கணும்? ஏன்னா அதை நான் செய்ய முடியாது, எனக்கு அந்த புரிதல்லாம் இல்லை. என்னால் ஒரு குழந்தைய ஏதோ பார்த்து இந்த குரலை கூட நான் அதை ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன், எனக்கப்புறம் கூட பெற்றோர்கள் வரலாம். அவங்களுக்கு என்ன மாதிரியான நிலையில் யாரும் இல்லாத அந்த குழந்தைகள் தனித்து விட பொழுது அது அவங்களுக்கான பாதுகாப்பு, பராமரிப்பு கண்டிப்பாக இதை அரசாங்கமும் சமூகமும் புரிஞ்சு ஒரு வரையறையை NGOs மாதிரி இருக்கவங்ககிட்டையும் இதை நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். அப்புறம் பிள்ளைகளை பக்குவப்படுத்துங்க ஒரு வேலை செய்கிறதுக்கு. அது இப்போ நான் என் பிள்ளை 100 வேலையும் செய்யும்னு சொல்லலை, ஒரு அடிப்படையில் ஒரு இடத்துல குறைஞ்சபட்ச வேலை செய்கிற அளவுக்கு வந்துட்டேன். மனசு வச்சா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், மனசு இல்லைன்னா பொதுமக்கள் பொது ஜனம்தான் அந்த வாய்ப்பு தரணும். கொடுத்தா அந்த குழந்தை செய்கிற அளவுக்காவது நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த பயிற்சியும் முயற்சியும் பெற்றோர்கள் நம்பிக்கை இழக்காமல் கொடுங்கங்கிறதையும் என்னை போன்ற சக பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு மனசாக 2 பெற்றோருமே இருங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி சட்ட சிக்கல், சவால்கள் இவ்வளோ இருக்குது, நான் ஒருத்தியாக போராடுறேன், நீங்கள் 2 பேராக இருந்து குடும்பமாக இருந்தீங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய பலம். ஸோ அதை அந்த கட்டமைப்பை நீங்கள் சிதைச்சிடாமல் அந்த குழந்தைக்கான அரவணைப்பை கொடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அவங்க தன் வேலையை செய்து ஒரு அமைதியாக இருக்கிறதுக்காக அந்த குழந்தையை பக்குவப்படுத்துங்கன்றதையும் என்னுடைய பெற்றோர் சமூகத்துக்கு நான் வைக்கிறேன். நிச்சயமாக. ஏன்னா நான் ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரங்கள் ஆச்சு. 2 மணி நேரங்களில் அவங்களோட சைட்லேருந்து ஒரு சின்ன நெகட்டிவான எந்த சம்பவமே நடக்கலை. நார்மலாக எல்லாரும் கூட எப்படி நம்ம பழகிறோமோ, எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன்ஸ் தான் இப்போ வரைக்குமே போயிட்டுருக்கு. எங்கேயுமே ஒரு சின்ன நெருடலான விஷயங்கள் எங்கேயுமே நடக்கலை. ரொம்ப கிளியராக, இன்னும் சொல்லப்போனால் நம்மளோட அவங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி இப்போது ஜோதியோட வளர்ச்சிக்காக யாருக்கிட்ட யார் ஒரு உதவி கேட்கணும் அப்படின்னா யாருக்கிட்ட என்ன உதவி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த என்டர்டெயின்மெண்ட்டு, இந்த தொலைக்காட்சிகள் இந்த மாதிரி இருக்கிறவங்க, இந்த மாதிரி குழந்தைகள் வரும்பொழுது, அதாவது வளர்ந்த குழந்தைகள் 10 வயசுக்குள்ளே இருக்கிற மாற்றுத்திறனாளிகளை காட்டுறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு தராங்க. ஆனா இந்த மாதிரி வளர்ந்த இரண்டும் கெட்ட நிலைமையில, ஏனா பார்வை இல்லாததும் புரிதல் இல்லாததையும் நான் எங்கேயும் பார்க்கல. இப்போ நான் ஜோதிக்காக நான் கேட்டு போகிறேன், இதுக்கு முன்னாடி வேறு யாராவது கேட்டு போனாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி அதாவது படித்து முடிச்சுட்டு தான் நான் கேட்குறேன். எதுவும் கல்வி, இசைக்கல்வி இல்லையா, மியூசிக்கோட ப்ராப்பர் எஜுகேஷன் இவங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி இருந்து கேட்டு வரவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சிறு வாய்ப்புகள் வாழ்வாதாரத்துக்கு தான். ஏன்னா அந்த பெற்றோர் வேலைக்கு போக முடியறதில்ல. இப்போ என்ன மாதிரி ஒற்றை பெற்றோர் பெண் குழந்தைன்னும் போது கண்டிப்பாக விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது, நடைமுறை சிக்கல்கள். அப்படின்னும் போது நீங்கள் 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 மனது வைத்து கொடுக்குற வாய்ப்புகள் இந்த குழந்தை வாழறதுக்கு வழி பண்ணும். வசதின்றது வந்து தேவைக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பே எங்களுக்கு கிடையாது, தேவையே எங்களுக்கு சந்திக்கப்படுறதில்ல, அடிப்படை கூட. ஸோ நீங்கள் கொடுக்குற சிறு சிறு வாய்ப்புகள் எங்களுடைய அடிப்படை வாழ்க்கைக்கு பெரிய உதவியாக இருக்கும். திறமை இருக்குது இவங்களுக்கு, திறமை இல்லைன்னு நம்ம கண்ணையும் காதையும் மூடிட்டு பார்க்க வேண்டாம். மனசு வச்சு மனம் பொருந்தி கேட்டோன்னா இவங்களோட உலகமும் இவங்களோட பார்வையும் இவங்களோட பேச்சும் மிக அழகானது. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நீங்கள் இவங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பை அவங்கள வாழ வைக்குங்கிறது தான் இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் கொடுக்குறது. ஆக்சிஜன், ஆக்சிஜன் உயிர் கொடுக்குது. அந்த உயிர் கொடுக்குற ஒரு விஷயத்தை தான் இந்த சமுதாயம், இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், திரைத்துறையில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த வேண்டுகோளாக. ஏன்னா தெய்வ மகன்களை படமாக எடுத்து ஓட்டுறாங்க, உண்மையான தெய்வ மகள்கள் இங்கே வாழ்கிறாங்க இந்த சமுதாயத்தில் இல்லைங்களா. அப்போ அந்த அவங்கள வாழ வைக்கிறதுக்காவது நம்ம இந்த திரைத்துறை, இசை, ஏன்னா எதுக்கு அது கேட்குறோம், அந்த ஃபீல்டில் கேட்குறோன்னா அது ஒன்றும் படித்தவர்கள்னு இல்லை, புரிந்தவர்கள் அந்த இடத்துல ஷைன் பண்ண முடியும் இல்லைங்களா. ஒரு அடிப்படை அந்த புரிதல் இருக்கிறத அதை நம்ம அழகுபடுத்தி காட்டுறாங்களே தவிர எல்லாருக்கும் இருக்கிறத இன்னும் அழகுபடுத்துகிறாங்க அவங்களோட திறமையை. அந்த மாதிரியான ஒரு வேலை இவர்களால் செய்ய முடியும். அது அவர்களுக்கு வாய்ப்புக்கும் வாழ்க்கைக்கும் உதவியாக இருக்குங்கிறது தான் நான் இங்கே கோரிக்கையாகவே. நிச்சயமாக அவங்களோட கோரிக்கை கண்டிப்பாக சம்மந்தப்பட்டவர்களோட காதில் கண்டிப்பாக போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுகிறோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.